Coffee? என்ன உன் சீரியல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? ம், அதெல்லாம் முடிச்சாச்சு. ஆஹா, இன்னைக்கு அம்மாட்ட பேசினேன். உங்கள் அம்மாட்ட டெய்லியும் தான் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட பேசினேன். என்னது, எங்கள் அம்மாட்ட பேசினியா? நாலு அதை தனியாக பேசி எங்கள் அம்மாட்ட பேசி ரொம்ப நாளாச்சேன்னு பேசினேன். ம், என்ன சொன்னாங்க உங்கள் மாமியார்? அவங்க எதுவும் சொல்லலை, நான் தான் உங்களுக்கு இங்கே ஒரு தடவை வந்துட்டு போக சொன்னேன். இங்கேயா? எதுக்கு? நானே உங்களை எத்தனை வருஷமா கொடுத்துல. அதனால தான் பையன் வீட்டில் வந்து தங்க ஆசை இருக்காதான் உங்களுக்கு. நீ வேற சும்மா இரு, அவங்களுக்குலாம் எந்த போராடிக்கும், மனுஷ மக்களே இல்லாத ஒரு புலம்பி தள்ளிடுவாங்க. ஆமாம், அதான் உங்களை சொன்னாங்க. பேரனோ பேத்தியோ இருந்தால் வேணா வந்து பார்த்துக்க நல்லாயிருக்கும், இப்போ எதுக்குன்னு கேட்டாங்க. நினச்சேன், என்னடா கல்யாணாயி ரெண்டு மாதம் ஆச்சு, இன்னும் எதுவும் சொல்லேன்னு. ஆரம்பிச்சிட்டாங்களா? வேணும்னா டிக்கெட் போடுறேன், இப்போவே வந்துட்டு போட்டோம். டிக்கெட்ஸா? இப்போ எதுக்கு? அதான் பேரம் பேத்தி வரப்ப வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். பாரா, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மலப்பாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் கேட்டது எதுவும் எனக்கு உடனே கிடச்சதில்லை, அதுக்காக நான் அதை விட்டு கொடுத்ததும் இல்லை. அதித்தி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு. சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டாலும் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து பெருசாக டச்சில் இல்லை. கொஞ்சம் வருஷம் கழித்து அவளை ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். நம்ம கூட சின்ன வயசில் விளையாண்ட ஒரு பொண்ணு திடீர்னு ஹாஃப் சைடில் பார்த்தோன்னே ஒரு வாவ் ஃபீலிங். அன்னைக்கு அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் அவளுக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அவளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவள் ஏற்கனவே இன்னொரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. எனக்குன்னு பிறந்த ஒருத்தவ திடீர்னு என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் மறக்கலான்னு தான் நான் நியூசிலாந்து கிளம்பி வந்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு. வாழ்க்கையில் எனக்கு கிடச்ச இன்னொரு சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு அவள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொன்னான். உடனே எங்கள் அப்பாட்ட பேசி அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்க சொன்னேன். எங்கே அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது அதித்தி கல்யாணம் பற்றி பேச மாட்டாங்களோ, எங்கே எங்கள் அப்பா ஒரு ஆர்வ குளாரில் என் பையனே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாரோன்னு ஒரு ஆசை தான். நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணமாக ஆச்சு. அதித்தி எனக்கு கிடச்ச ஒரு வரம், அவள் தங்கச்சி சொன்னது, அப்பா சொன்னது, அவங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை நான் அவகிட்ட சொல்லி புரியதோட அவளே என்னை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு.